எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து குளோபல் மார்க்கெட்டு. குளோபல் மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. அதனால் குளோபல் கியூஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டு வெள்ளிக்கிழமை பாதாள குழியில் உளுந்து போய் கடந்துருந்தது. அதுவும் நியூஸ் காரணம்தான். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே ரெண்டு நாளில் நியூஸ் எல்லாம் மார்க்கெட்டில் காணாமல் போயிடுன்ற மாதிரி நியூஸ் இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு. ஸோ அப்படின்னும் போது இன்றைக்கி ஒரு கேப்பப் ஓப்பனிங் தான். ஸோ கேப்பப் ஓப்பனிங் அப்படின்னும் போது ஒரு பெரிய கேப்பப் இல்லை. ஸோ ஒரு சின்ன கேப்பப் தான், ஒரு 40 points கிட்ட தான் கேப்பப் ஓப்பனிங்கு. கேப்பப் ஆனதுலேருந்தே மார்க்கெட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்டு கேப்பப்பு 18160 கிட்ட கேப்பப் ஆச்சு. கேப்பப் ஆனதுலேருந்தே மார்க்கெட் ஒரே சைடு டைரெக்ஷன் தான், கடைசியில் கன்சாலிடேஷன் ஆகி போயிச்சு. வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக மார்க்கெட் காலிலருந்தே ட்ரெண்டிங்கு, அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக கன்சாலிடேஷன். ஸோ இன்றைக்கி ஒரு கிளியர் மார்க்கெட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ வெள்ளிக்கிழமை தான் மார்க்கெட்டில் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, பட் இன்றைக்கி அந்த பயம்லாம் காணாமல் போயிடுச்சுன்னு தான் சொன்னோம். ஈவன் வெள்ளிக்கிழமை கூட நிஃப்டி நம்ம எதிர்பார்த்த மாதிரி லைக் கீழ் சைட்லலாம் போகவே இல்லை. ஸோ ஏன்னா நம்ம அன்றைக்கே பார்த்துருந்தோம் ஐவி ஃபுல்லாகவே கால் சைடில் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட் அப் சைடில் தான் வந்துச்சு. பேங்க் நிஃப்டியும் அப்படி தான். ஸோ பேங்க் நிஃப்டியும் ஒரு கேப்பப் ஓப்பனிங்கு 42700 கிட்டே ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரத்துலேயே 43000 தட்டி தூக்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கன்சாலிடேஷன். நிஃப்டி கூட ஓரளவுக்கு இங்கெல்லாம் லைட்டாக ஏற்றம் கொடுத்துச்சு, பட் பேங்க் நிஃப்டி கம்ப்ளீட்டாக கன்சாலிடேஷன் தான். முதல் 60 தான் பேங்க் நிஃப்டியோட சீனே, அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, வெறும் கன்சாலிடேஷன் தான் டே ஃபுல்லாக. ஸோ 43300 மேலே க்ளோஸ் ஆகிருக்கு ஃபியூச்சரு. ஸோ ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ரெண்டு இண்டெக்ஸுமே நல்ல ஒரு க்ளோசிங் தான். நிஃப்டி வந்து 18250 மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து 43200 மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. எல்லாமே நல்லா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 43000 மேலே க்ளோஸ் ஆனதே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அன்றைக்கி வெள்ளிக்கிழமை இருந்த நியூஸ் இன்றைக்கி எங்கே போச்சு தெரில. ஸோ அதனால் மார்க்கெட்டு திரும்பி கவர் ஆகிடுச்சு. அப்படின்னும் போது இன்றைக்கி லைட்டாக விக்ஸில் மட்டும் ஒரு சின்ன ஏற்றம், ஒரு 2.7% கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. விக்ஸு காலிலிருந்தே ஓரளவுக்கு ஏறிட்டு தான் இருந்துச்சு, அப்படியே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டு தான் இருந்துச்சு. கடைசியில் ஒரு சின்ன கொஞ்சம் லைட்டாக டவுன் ஆகிடுச்சு, ஏன்னா க்ளோசிங்கில் 12.6 வந்துருச்சு. ஆக்சுவல் லைக் 12.8 கிட்ட இருந்துச்சு, கடைசியில் ஒரு 0.2 கிட்ட குறைஞ்சிருச்சு விக்ஸு. ஸோ ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே அப்பு, எல்லாமே அப்பு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போனீங்க அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னும் போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பதில் ஆப்ஷன் செய்யணும், ஓப்பன் பண்ணிட்டேனா, ஓகே. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி பார்க்கும்போது கால் ஆப்ஷன்ஸ் ஹெவியாக இருந்துச்சு. 18200 300லலாம் ஹெவியாக அடித்து வச்சுருந்தாங்க, பட் இன்றைக்கி காலில் அவங்க எல்லாருக்கும் அவங்க பண்ணது தப்புன்னு மார்க்கெட்டு காமிச்சிருச்சு. ஸோ அதனால் அவங்க எல்லாருமே அன்வைண்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ கம்ப்ளீட் அன்வைண்டிங் தான் கால் ஆப்ஷன் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் புட் ரைட்டர்ஸ் ரொம்பவே உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி லைக் ஃப்ரைடேவே பார்த்தோம், மார்க்கெட்டு கீழே விழுந்து கூட புட் ரைட்டிங் ஹெவியாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி மார்க்கெட் ரிகவர் ஆனோடனையும் புட் ரைட்டிங் 18200 குவிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ மார்க்கெட் 18200 மேலே க்ளோஸ் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு டேட்டா காமிக்குது. பட் இன்னும் 2-3 நாள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட்டு. அதே மாதிரி லைக் கால் ரேட்டிங்கும் 18300 கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் 400-500 கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு அப்சைடில் தெரியல, பட் இப்போதைக்கு கால் ரேட்டிங் வந்து எதுவும் பெரிய பார் ஒரு ஸ்டைக்கில் இல்லை. இந்த 300 தாண்டிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 500 தான், 400 நிற்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது மார்க்கெட்டு. ஸோ 300 தாண்டிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட் 18300 கிராஸ் பண்ணிருச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், 400 வரையும் மார்க்கெட் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் லைக் கால் ஆப்ஷன் ஃபுல்லாக அன்வைண்ட் ஆகிடுச்சு, எல்லோரும் மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் நல்லாவே ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட் ஆஃப்லேயே. ஸோ ஓவராலாக இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா 43000 புட் ஆப்ஷன் ஹெவியாக வந்துருச்சு, கால் ஆப்ஷன் நம்ம 43500. ஸோ புட்டுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலானது பேங்க் நிஃப்டியில் கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் நிஃப்டியில் அப்படி கிடையாது. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி 43500 கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் அதை தாண்டிடுச்சுன்னா நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மார்க்கெட் ஓவராலாக லைக் ஆல் டைம் ஐயா தான் பேங்க் நிஃப்டி தொடரத்துக்கு விரும்புது. ஒரு சின்ன நியூஸ் ஃப்ளோவால் பேங்க் நிஃப்டி போன வாரமே அதை பண்ணியிருக்கணும், பட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ரெண்டு இண்டெக்ஸும் ஒன்றுமோ லைக் பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இன்றைக்கி இருந்த மாதிரி கண்டினியூ ஆகுமா பாசிட்டிவ் அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா நிஃப்டி இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 200 points கிட்டே ஏறிடுச்சு. பட் அந்த 200 points திரும்பி நாளைக்கும் ஏறுமா நாலு அன்றைக்கி ஏறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது தான். இனிமேல் ஏறுறதெல்லாம் ஒரு 50 points 60 points மேக்ஸிமம் 100 points அப்படி தான் ஏறும். ஏன்னா நிஃப்டி லைக் கால் ஐவிலாம் நல்லா ஓல்டு
ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரீமியமே பார்த்திங்க அப்படின்னா, சாரி இந்த ஸ்ட்ரைக்கே பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் நல்ல ஒரு கிராஷ் வந்துருச்சு. 17 ரூபாலேருந்து கிராஷ் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கிட்ட நல்ல ஒரு கிராஷு. ஸோ இது மார்க்கெட்டும் ஃபால் ஆச்சு தான் இந்த நேரத்தில். ஸோ மார்க்கெட் ஃபாலும் பார்த்தீங்கனாலும் என்ன ஆயிருக்குன்னா ஒரு சின்ன ஃபால் தான் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் 315 லிருந்து 90. ஸோ அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 20 பாயிண்ட் ஃபால் ஆகி மார்க்கெட் திரும்பியும் கவர் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் வந்து ப்ரீமியமில் நல்ல ஒரு ஐவி கிராஷ் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து ஃபால் ஆன ப்ரீமியம் மார்க்கெட் திரும்பி இங்கேயே போயிடுச்சு. பட் ப்ரீமியம் திரும்பி அந்தளவுக்கு ரிக்கவரே ஆகலை. ஸோ ஐவி கிராஷ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். கால் ஆப்ஷனில் கடைசியில் தான் கிராஷ் ஆச்சு. பட் மார்னிங்லேருந்து ஐவி கிராஷே சுத்தமாக இல்லை. ஐவி ஸ்பைக் ஆகிட்டே தான் இருந்துச்சு கால் ஆப்ஷன் ஃபுல்லாகவே. பட் கடைசியில் ஐவி கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து மார்க்கெட்டு இன்னும் பெருசாக போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாரம்லாம் பார்த்திங்க அப்படின்னா கடைசி நாள் வரையும் ஐவி ஹோல்டு பண்ணிச்சு. எக்ஸ்பைரி அன்றைக்கி வரையும் ஐவி அப்படியே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஐவி இன்றைக்கே விட்டு கொடுத்துருச்சுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஃபாஸ்ட்டாக பெருசான்றதோட ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுக்கு மேலே இன்றைக்கி போன மாதிரி 200 பாயிண்ட் அதை தான் எதிர்பார்க்குறேன். பட் மார்க்கெட் மேலே போகிறதுலாம் கண்டிப்பாக மேலே போவோம். ஸோ 300 எடுத்துருச்சு அப்படின்னா திரும்பியும் ஐவி ஸ்பைக்கு கூட ஆகலாம். ஏன்னா 300 கிராஸ் ஆனவனையும் எல்லாரும் பைப்டே கூட செய்யலாம். இன்றைக்கி 300 கிராஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அது கூட ஒரு காரணமாக இருக்கும். ஸோ மார்க்கெட் கால் ஆப்ஷன் பை பண்ணுறவங்க எல்லாம் குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணுறவங்க எல்லாரும் கடைசியில் தான் லைக் அவங்க ஓப்போ விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போதைக்கு மார்க்கெட் இண்டிகேட் பண்ணுறது பூலிஷ் தான். பட் அல்ட்ரா பூலிஷ் கிடையாது. மார்க்கெட் பொறுமையாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிறையவே. ஸோ இப்போதைக்கு தான் சினாரியோ. நம்ம பொசிஷனுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொசிஷனில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆர்டரும் இன்றைக்கி தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணல. இது ஒரு பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். ஸோ ரீசெண்ட் டேஸில் எனக்கு நான் எப்போ ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்றது எனக்கு தெரில. ட்ரேட் வேணால் பண்ணாமல் ஒரு நாள் இருந்தேன் ஃபினான்ஷியல் இயரோட முதல் நாள். பட் எப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு தெரில. ஸோ இன்றைக்கி எந்த ஒரு தேவையும் இல்லாமல் தான் இருந்துச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த 18,450 வந்து 20 ரூபாய்க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இதில் செல் பண்ண எக்ஸ்ட்ரா குவான்டிட்டியை கவர் பண்ணிப்போம் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ பட் 20க்கு மேலே க்ளோஸ் ஆகலை. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். நான் சொன்ன மாதிரி லைக் கடைசியில் ஐவி கிராஷ் ஆனது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக போயிடுச்சு அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதுதான் ஒரு காரணம். இன்கேஸ் ஐவி அப்படியே ஓல்டு ஆகி இது 20 கிட்டலாம் க்ளோஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டைக்கை கம்முன்னு 14,800 எக்ஸ்ட்ரா இருக்க 1600 குவான்டிட்டியை அப்படியே தூக்கி நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்குக்கு போட்டுருவேன். ஸோ பட் அது பண்ண வேண்டிய தேவையில்லாமல் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. பொசிஷன் ஓவரால் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஒரு 17,000 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. போன வாரம் ஒரு 12-13 கிட்ட லாஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே இருந்த மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இங்கே வந்துருச்சு. ஸோ போன வாரம் பார்க்கும்போது ப்ராபபிலிட்டி 17% இருந்துச்சு. மார்க்கெட் லைட்டாக மேலே வந்தோடனே 37% வந்துருச்சு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராபபிலிட்டிலாம் நம்மளுக்கு மேட்டரே கிடையாது. ஸோ மார்க்கெட் மூமெண்ட்டை பொறுத்து இதெல்லாம் மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பெருசாக கன்சிடர் பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இப்போ ப்ராஃபிட்னா மேக்ஸிமம் 1.57 கிட்ட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கெட் அப்சைடில் ட்ரெண்ட் ஆச்சுன்னா. ஸோ அப்சைடில் ட்ரெண்ட் ஆகிறதும் நாளைக்கே திரும்பி ஒரு 200 பாயிண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா எனக்கும் ரிஸ்க் தான். ஸோ நானும் கொஞ்சம் லைக் காஸ்ட் டு காஸ்ட்டு இதுக்கெல்லாம் வந்துடுவேன். ஏன்னா வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க 18,450 கால் ஆப்ஷனை கண்டிப்பாக கவர் பண்ணியே ஆகணும். ஸோ அதை கவர் பண்ணுறது தான் என்னோடய மெயின் எய்மாகவே இருக்கும். மார்க்கெட் இன்கேஸ் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா செல் பண்ண குவான்டிட்டியிலேருந்து தான் நான் காலியாக பண்ணோம். இப்போ எக்ஸ்ட்ரா செல் பண்ண குவான்டிட்டியில் 10,000 ரூபா இந்த குவான்டிட்டினால லாஸ். பட் இதில் 10,000 ரூபா லாஸ் வாங்கி தான் அவனை வேறு வழியே கிடையாது. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் கீழே போயிடுச்சு. அதனால் நான் வந்து ஓடிஎம்ஐ செல் பண்ணுறேன்னா கொஞ்சம் கிட்டே வந்து செல் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா என்னோட கால் லேடர் ஸ்டைக்கிலேயே செல் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் காரணம். இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டீசெண்டாக தான் இருக்குது. பிரேக் ஈவன்லாம் வந்து 496 வரையும் இருக்குது. ஸோ அப்படின்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். மார்க்கெட் இன்கேஸ் அப்பில் க்ளோஸ் ஆச்சுன்னா. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு மார்க்கெட் வந்து 300-320 மேக்ஸிமம் 350 தாண்டிச்சுன்னா நான் சொன்ன மாதிரி என்னோடய கால் ஆப்ஷன் இங்கேருந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரே ஓட்டம் ஓடிடுவான் தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு இதுதான் பிளான். பெருசாக ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி என்ன தான் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகி ப்ரீமியம் கிராஷே ஆகிட்டு இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பேன். எதாவது நான் சொன்ன மாதிரி இது இப்போதைக்கு சம்திங் எவ்வளோ இருக்குது தெரில, 13 ரூபாயில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 13 ரூபாயில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 20 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படியே கான்ஸ்டண்ட்டாக நிற்கிது அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கு வேலையை பார்க்க வேண்டியது தான். ஏன்னா அதை ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா லைக் ரிஸ்கியாக மாறும். இல்லை அப்படின்னா ஏதாவது லைக் அதை ஹோல்டு பண்ண ரெடியாக இருக்கேன், மார்க்கெட் வந்து 400க்கு மேலே வராது அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா எஜ் வாங்கி லைக் கண்ட்ரோல்
கண்ட்ரோல் பண்ணலாம் கொஞ்சம் லாஸை. பட் எல்லாமே லைக் அந்த நேரத்தில் ஆப்ஷன்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்றதை பார்த்து தான் பண்ணோம். ஏன்னா மார்க்கெட்டு ஃபாஸ்ட்டாக மேலே வந்துட்டு லைக் ஓடிஎம் ஃபுல்லாக ஸ்பைக் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே போய் நான் எஜ்ஜை வாங்கினேன் அப்படின்னா அது ஒர்த்தே கிடையாது. ஏன்னா அந்த ஸ்பைக் எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் கூல் டவுன் ஆகிடும் எண்ட் ஆஃப் த டேயில் எப்படி இருந்தாலும். ஸோ அதுக்குன்னு நான் ஓடிஎம்மில் போயிட்டு எஜ் வாங்கினேன் அப்படின்னா ஒர்க் அவுட்டே ஆகாது, அது கிராஷ் தான் ஆக போகுது கடைசியில், நான் லூஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு பதில் இந்த ஸ்டைக்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டைக்கு போனால் எவ்வளோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் ஆக்ஷன் பண்ணணும். ஸோ எதுவாக இருந்தாலும் பேஸ்ட் அப் அந்த மார்க்கெட் மூவ் தான். சரி, நெக்ஸ்ட் சினாரியோ பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப்பாவது ஓடிஎம்லாம் கிராஷ் ஆகுதுன்னா அப்போ ஏஜ் வாங்கலாம். ஸோ சினாரியோவை பொறுத்து தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே ப்ரிஃபர் பண்ண முடியும். ஸோ ஏன்னா லைக் ஸ்பைக் ஆகும்போது வாங்கினீங்கன்னா ஓடிஎம் லைக் 8 ரூபாய்க்கு கிடைக்கும், இதுவே ஸ்பைக்கே ஆகல கிராஷ் ஆகுதுன்னா 4 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ 50% ஆஃபரில் கிடைக்கும் போது ஆஃபரை தான் ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது அதை ப்ரிஃபர் பண்ணுறது ஒர்த்து கிடையாது. ஸோ இப்போதைக்கு தான் பிளான், நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி எதுவும் பெருசாக கிடையாது, மோஸ்ட்லி நாளைக்கு தான் மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போதைக்கு ஓகே, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.